ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ மேலே நீங்க பாருங்க, நான் பிளே பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் பிளே பண்றேன். நான் போய் எல்லாத்தையும் ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ண சொன்னா ஐயோ ஐடி பேன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறானுங்க. அப்பனா பார்த்தா நான் 2 வருஷமா ஃப்ரீ ஃபயர்ல தான் விளாண்டுட்டு இருக்கேன். ஃப்ரீ ஃபயர் பேன் ஆனதுக்கு அப்புறமும் நான் ஃப்ரீ ஃபயர்ல தான் விளாண்டுட்டு இருக்கேன். ஆனால் என் ஐடி பேன் ஆகல. ஏன் தெரியுமா? நான் அவங்க சொல்ற மாதிரி ஃப்ரீ ஃபயர் ஆண்டா பேன்லாம் ஆகாதுங்க. அதை கரெக்டாக நேரத்தை டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து ஃப்ரீ ஃபயர் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஃப்ரீ ஃபயர் வந்து அதே ஃப்ரீ ஃபயர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாமே, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, இந்த ஃப்ரீ ஃபயர் நீங்க ஏத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு லேக் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனா இது எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணணும் டவுலப் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரக்டா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்ல மேலே பாருங்க, கோ டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அப்படி போய் பண்ணலாம். இல்லை கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா கரேனா ஃப்ரீ ஃபயர் ஏபிகே 67 MB, அதாவது லேட்டஸ்ட்டு வந்த ஏபிகே. ஓகேவா? ஸோ இதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் இதை நீங்க டவுன்லோட் பண்ண வேணாம். கீழே இருக்க அந்த எக்ஸ்டர்னல் பேக்கை வந்து ஓபிபி பேக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை நீங்க டவுன்லோட் பண்ண வேணாம். மேலே இருக்க ஏபிகே பேக்கை மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணதை எப்படி வந்து நம்ம இதில் கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஒரு தடவை சொல்றேன், நான் ஆல்ரெடி ப்ளூ ஸ்டாக்ல வந்து ஏற்றலை. ஓகேவா? நான் வந்து இப்போதைக்கு எம்எஸ்ஐயும் ப்ளூ ஸ்டாக் ரெண்டுமே யூஸ் பண்றேன். இப்போதைக்கு நான் எம்எஸ்ல டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ ப்ளூ ஸ்டாக்ல எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ப்ளூ ஸ்டாக் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிகேன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்ஸ்டால் ஏபிகேவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இதில் நான் டவுன்லோடில் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நான் வந்து அங்கேருந்து டவுன்லோட் பண்ணது. ஸோ இதை நீங்கள் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? ஆல்ரெடி ரெண்டு ஃப்ரீ ஃபயர் வச்சிருக்கேன், இதை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது பாருங்க. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விபிஎன் ஏதோ கூட அவசியம்லாம் கிடையாது. இன்ஸ்டால் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ தான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த ஓபிபி பேக்கை டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அப்போ வந்து நீங்கள் இதுலேருந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்கள் எப்போ அந்த டவுன்லோட் பண்ணதை வந்து உள்ளே போட்டிங்கன்னா அது கரெக்டாக வரும், சில நேரத்தில் கரெக்டாக வராது. ஓகேவா? மறுபடியும் டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்டுரும். அதனால் நீங்கள் எப்படி பண்ணுறது, 1.5 GB நெட்டு முடிஞ்சதுனால என்னால் வந்து அதை இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ நான் உங்களுக்கு வந்து எப்போ போல எம்எஸ்சியில் எப்படி சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் ஏபிகே நீங்கள் பக்கத்தில் சீக்கிரமாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகி ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்க. இதில் என்ன தான் அப்படி ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி கேட்பீங்க. மொதல் பெனிஃபிட்டை விட நான் வந்து மொதல் ஏன்னா நெகட்டிவ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே இதில் நீங்கள் என்ன கிளாரிட்டி வச்சாலுமே எனிமி அமௌண்ட் போட்டால் காமிக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஃபுல் கிளாரிட்டி அல்ட்ரா ஹெச்டியில் வச்சாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனிமி அமௌண்ட் போகிறது காட்டாது. ப்ளஸ் எனிமியோட பேனர் காமிக்காது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கட்டியும் நீங்கள் ஸ்மூத்லியோ இல்லாட்டி ஸ்டாண்டர்ட்லேயே வச்சோ எப்படி காமிக்குமோ அப்படி தான் வந்து காமிக்கும் பேனர். ஓகேவா? மூணாவது விஷயம் லேக் ஆகாது, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா? சொல்லப்போனால் நார்மலான ஃப்ரீ ஃபயரோட இது கொஞ்சம் லேக் ஆகாமல் இருக்கும். அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக ஏற்றி டவுன்லோட் பண்ணிக்காங்க. இதனால் ஐடி பேன் ஆகும், ஐடி வந்து ஹேக் ஆயிரும், ஐடி பேன் ஆயிரும், இல்லை ஐடி சஸ்பெண்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து எதுவும் பயப்பட தேவையில்லை. எதுவுமே ஆகாது. நான் 1.5 வருஷமாக இந்த ஐடியில் தான் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். இந்த ஃப்ரீ ஃபயர் தான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஸோ இந்த ஃப்ரீ ஃபயரை ஏற்றி பார்த்துட்டு எத்தனை விதத்துக்கு நான் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி மற்ற ஃப்ரீ ஃபயரோட இந்த ஃப்ரீ ஃபயரில் லேக் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு ஒரே ஒரு லைக்கை தட்டிட்டு போயிருங்க. ஸோ நான் வேணா உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஒரு லோன் நோட். ஐடி பேன் ஆகாது, ஏன்னா நான் வந்து நீங்கள் சொல்லுவீங்க ஏடா நீ ஐடி ப்ளே பண்ணி காமிக்க மாட்டேங்கிற அப்படின்னு. ஐடி ப்ளே பண்ணியே நான் காமிக்கிறேன், அதாவது ஐடி வந்து பேன் ஆகாது. இது வந்து சிங்கப்பூர் சர்வர் மக்களை அதை பற்றி சொல்லிக்கிறேன். நான் விளாட்றது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் சர்வரும் சிங்கப்பூர் சர்வர் தான் மாற்றி மாற்றி விளாண்டுட்டுருக்கேன். இப்போ விளாண்டுருக்கிறது சாரி, இப்போ விளாண்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் சர்வர். சிங்கப்பூர் விபிஎன் செலக்ட் பண்ணிட்டு பங்களாதேஷ் சர்வரில் விளாண்டுட்டுருக்கேன். பட் ஆனால் ஐடி யாருக்கிட்ட எல்லா மேட்சுமே விளாட்லாம். ஓகேவா? ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எத்தனை பேத்துக்கு இந்த கேம் வந்து பிடிச்சிருக்கு, லேக் வந்து முக்கியமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் பாய், டாடா, சி யூ.